வணக்கம் விளையாட்டு ரசிகர்களே. இலங்கையின் முதல் தர விளையாட்டு இணையதளம் த பாப்பரே டாட் காமில் ஜூன் மாதம் முதலாவது வாரத்துக்கான விளையாட்டு கண்ணோட்டம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். கடந்த வாரம் விளையாட்டு உலகில் இடம்பெற்ற முக்கியமான விளையாட்டு செய்திகளை இந்த வார நிகழ்ச்சியில் நாங்கள் எடுத்து வந்திருக்கின்றோம். வாங்க நிகழ்ச்சிக்குள் போகலாம். ஆசியாவில் நடாத்தப்படுகின்ற மிக முக்கியமான ஒரு கிரிக்கெட் தொடர் தான் ஆசிய கிண்ண கிரிக்கெட் தொடர். ஒவ்வொரு 2 ஆண்டுகளுக்கும் ஒரு தடவை இந்த போட்டித் தொடர் நடாத்தப்பட்டு வந்தாலும் கடந்த 4 ஆண்டுகளாக கொரோனா வைரஸின் தாக்கம் காரணமாக இந்த போட்டித் தொடர் ரத்து செய்யப்பட்டது. இந்த நிலையில் கடந்த மார்ச் மாதம் நடைபெற்ற ஆசிய கிரிக்கெட் பேரவையினுடைய பொதுக்கூட்டத்தின் போது இந்த ஆண்டு ஆசிய கிண்ண கிரிக்கெட் தொடரை எதிர்வரும் ஆகஸ்ட் 27 முதல் செப்டம்பர் 11 வரை இலங்கையில் நடாத்துவதற்கான அனுமதியை ஆசிய கிரிக்கெட் பேரவை வழங்கியிருந்தது. எனினும் இலங்கையில் தற்பொழுது ஏற்பட்டிருக்கக்கூடிய பொருளாதார நெருக்கடி நிலைமை காரணமாக இந்த போட்டித் தொடரை இலங்கையில் நடாத்த முடியாத ஒரு நிலை ஏற்பட்டிருப்பதனை கடந்த சில காலங்களாக வெளியாகக்கூடிய செய்திகள் மூலமாக எங்களால் அறியக்கூடியதாக இருந்தது. குறிப்பாக ஒருவேளை இலங்கையில் இந்த போட்டித் தொடரை நடத்த முடியாமல் போனால் பங்களாதேஷ் அல்லது ஐக்கிய அரபு ராஜ்யத்தில் இந்த தொடரை நடாத்துவதற்கான முயற்சிகளிலும் இலங்கை கிரிக்கெட் சபை முன்னெடுத்து வருவதாக இல்லாவிட களமிறங்கி இருப்பதாகவும் செய்திகள் வெளியாகி இருந்ததை எங்களால் சுட்டிக்காட்ட முடியும். எனவே இந்த போட்டித் தொடரை இலங்கையில் நடாத்துவதற்கான மிகப்பெரியதொரு முயற்சியை மேற்கொண்டு வரக்கூடிய இலங்கை கிரிக்கெட் சபையானது இந்த தொடரை திட்டமிட்டபடி இலங்கையில் நடாத்துவதற்கான முயற்சியை இல்லாவிட்டால் நடாத்துவதற்கான அந்த உறுதியான ஒரு முடிவை பெற்றுக்கொள்ளும் நோக்கில் இலங்கை கிரிக்கெட் சபையினுடைய தலைவர் ஷம்மி சில்வா கடந்த ஞாயிற்றுக்கிழமை இந்தியாவுக்கு புறப்பட்டு சென்றிருக்கிறார். கடந்த ஞாயிற்றுக்கிழமை IPL தொடரினுடைய இறுதிப் போட்டியை மைதானம் சென்று நேரில் பார்வையிட்ட அவர் போட்டியின் பிறகு BCCI செயலாளரும் ஆசிய கிரிக்கெட் பேரவையினுடைய தலைவருமான ஜெய்ஷாவை நேரில் சந்தித்து இதற்கான பூரண சம்மதத்தை பெற்றுக்கொண்டிருப்பதாக தேசிய ஊடகங்கள் வாயிலாக செய்திகள் வெளியாகி இருக்கின்றன. எனவே ஜெய்ஷா இது தொடர்பில் தன்னுடைய பூரண பங்களிப்பினை வழங்குவதாகவும் இலங்கையில் திட்டமிட்டபடி ஆசிய கிண்ணத்தை நடாத்துவதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் இலங்கை கிரிக்கெட் சபை முன்னெடுக்குமாறும் அவர் உறுதிமொழி வழங்கியதாகவும் தேசிய ஊடகங்கள் பல செய்திகள் வெளியிட்டிருப்பதை எங்களால் பார்க்கக்கூடியதாக இருந்தது. எனவே ஆசிய கிண்ண கிரிக்கெட் தொடர் 6 நாடுகளின் பங்கு பெற்றுள்ளுடன் ஆசிய கிண்ண கிரிக்கெட் தொடரானது எதிர்வரும் ஆகஸ்ட் 27 ஆரம்பமாக இருக்கிறது. ஆனாலும் இந்த போட்டித் தொடர் செப்டம்பர் 11 நிறைவடையும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தாலும் பாகிஸ்தான் உள்ளிட்ட ஒரு சில நாடுகளின் கோரிக்கைக்காக இந்த போட்டித் தொடரை செப்டம்பர் 7 நிறைவுக்கு கொண்டு வருவதற்கு இல்லாவிட்டால் அதற்கேற்றாற்போல் போட்டி அட்டவணையை மாற்றி அமைப்பதற்கு இலங்கை கிரிக்கெட் சபை நடவடிக்கைகளை எடுத்திருப்பதாக ஊடகங்கள் வாயிலாக செய்திகள் வெளியாகி இருப்பதையும் இந்த நேரத்தில் கட்டாயம் சுட்டிக்காட்ட விரும்புகின்றோம். அதேபோல் இந்த தொடரானது இலங்கையை பொறுத்தமட்டில் மிகப்பெரியதொரு வெற்றி என்று கூட சொல்லலாம். தற்பொழுது இலங்கை சந்தித்து வரக்கூடிய இந்த நிதி நெருக்கடி இல்லாவிட்டால் பொருளாதார நெருக்கடிக்கு ஒரு மிகப்பெரியதொரு பிரதிபலனை பெற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு தொடர் என்று கூட சொல்லலாம். இந்தியா போன்ற நாடுகள் இலங்கையில் வந்து விளையாடுகின்ற பொழுது பல தரப்பட்ட அனுசரணையாளர்களை ஈர்க்கக்கூடிய பல கோடி ரூபாய் பணங்களை எங்களால் பெற்றுக்கொள்ளக்கூடிய வருமானமாக பெற்றுக்கொள்ளக்கூடிய குறிப்பாக டாலர்களை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பாக இந்த தொடர் அமையும் என்பதில் எந்த விதமான மாற்றுக்கருத்தும் கிடையாது. எனவே இந்த தொடரை நடாத்துவதில் முன்னின்று செயற்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய எங்களுடைய இலங்கை கிரிக்கெட் சபைக்கு இலங்கை கிரிக்கெட் ரசிகர்கள் சார்பாக நாங்கள் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். அதே போல எங்களுக்கு தெரியும் அடுத்த மாதம் நடுப்பகுதியில் அப்படி 7 இலங்கை மற்றும் ஆஸ்திரேலிய அணிக்கு எதிரான T20 தொடர் ஆரம்பமாக இருக்கிறது. இந்த தொடரும் நடைபெறுவதில் மிகப்பெரியதொரு சிக்கல் நிலை காணப்பட்டது. ஆனால் கடந்த வார நிகழ்ச்சியில் இந்த தொடர் திட்டமிட்டபடி நடைபெறும் என்ற விடயத்தை எங்களுடைய நிகழ்ச்சியின் வாயிலாக நாங்கள் உங்களுக்கு சொல்லியிருந்தோம். அதன்படி அரோன்ஸ் பிஞ்ச் தலைமையிலான ஆஸ்திரேலிய T20 மற்றும் 1 அணி June 1 இலங்கைக்கான சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டு இலங்கை வருகை தர இருப்பதனை ஊடகங்கள் வாயிலாக உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. எனவே ஆஸ்திரேலிய அணியானது திட்டமிட்டபடி June 1 இலங்கை வருகை தர உள்ளதையும் இந்த நேரத்தில் கட்டாயம் ஞாபகப்படுத்த வேண்டும். இந்த தொடரின் மூலமாக இலங்கைக்கு 2.5 மில்லியன் ரூபாய் பணம் அல்லாவிட்டால் வருமானம் கிடைக்கும் என்ற விடயத்தையும் இலங்கை கிரிக்கெட் சபையினுடைய ஒரு மூத்த அதிகாரி தேசிய ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய செவ்வியில் சொல்லியிருக்கிறார். எனவே இதுவும் மிகப்பெரியதொரு வெற்றி என்று கூட சொல்லலாம். இவ்வாறான ஒரு காலப்பகுதியில் இலங்கைக்கு கை கொடுப்பதற்கு ஆஸ்திரேலிய கிரிக்கெட் சபை குறிப்பாக வீரர்களுடைய மனநிலையில் மாற்றங்களை ஏற்படுத்தி இலங்கையில் வந்து விளையாடக்கூடிய ஒரு நிலையை ஏற்படுத்தி கொடுத்த அந்த கிரிக்கெட் சபைக்கும் நாங்கள் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல இந்திய மகளிர் கிரிக்கெட் அணி எதிர்வரும் June நடுப்பகுதியில் இலங்கைக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டு 3 T20 மற்றும் 3 1-நாள் போட்டிகள் கொண்ட தொடரில் விளையாட இருக்கிறது. இதற்கான அறிவிப்பை கடந்த சில தினங்களுக்கு முன்னதாக இலங்கை கிரிக்கெட் சபை உத்தியோகபூர்வமாக அறிவித்திருந்தது. இது இவ்வாறு இருக்க ஊடகங்கள் வாயிலாக இன்னும் ஒரு செய்தி வெளியாகிறதை கட்டாயம் ஞாபகப்படுத்த வேண்டும். இந்திய கிரிக்கெட் அணியுடன் ஆசிய கிண்ண கிரிக்கெட் தொடருக்கு முன்னதாக இல்லாவிட்டால் ஆசிய கிண்ண கிரிக்கெட் தொடர் நிறைவடைந்த பிறகு 3 போட்டிகள் கொண்ட ஒரு T20 தொடரில் இலங்கை அணி விளையாட இருப்பதாக ஊடகங்கள் வாயிலாக
வாயிலாக ஆங்காங்கே செய்திகள் பரவி கொண்டிருக்கின்றதனால் இது உத்தியோகபூர்வமான அறிவிப்பு. இதுவரை இது தொடர்பில் வெளியாகவில்லை. இந்த தொடரானது குறிப்பாக இலங்கைக்கு கை கொடுக்கும் நோக்கில், இலங்கையினுடைய அந்த பொருளாதாரத்தை கட்டியெழுப்புவதற்கான ஒரு பங்களிப்பாகத்தான் இந்த தொடரில் விளையாடுவதற்கு பிசிசிஐ சம்மதம் தெரிவித்திருப்பதாகவும் ஊடகங்களில் செய்திகள் வெளியாக இருக்கின்றன. குறிப்பாக கடந்த ஆண்டு ஜூலை மாதம் இந்திய அணி இலங்கைக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டு ஒரு நாள் மற்றும் டி20 தொடர்களில் விளையாடியிருந்தது. இந்த தொடரின் மூலம் இலங்கை கிட்டத்தட்ட 10 மில்லியன் ரூபாய் வருமானம் கிடைக்கப்பெற்றிருப்பதாகவும் அப்போதைய காலப்பகுதியில் வெளியாக செய்திகள் மூலமாக எங்களால் அறிந்து கொள்ள முடிந்தது. எனவே இந்த அனைத்து தொடர்களும் இலங்கையை பொறுத்த மட்டில் ஒரு வெற்றிகரமான தொடராக அமைய வேண்டும். எங்களுடைய நாட்டினுடைய நிலைமையை பொறுத்து எங்களுடைய நாட்டுக்கு டொலர்களை பெற்றுக்கொள்ளக்கூடிய வருமானத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தொடராக அமைய வேண்டும் என்பதோடு மாத்திரமல்லாமல் எங்களுடைய அணியும் வெற்றிகளை இந்த தொடர்களில் பதிவு செய்ய வேண்டும் என்ற விடயத்தையும் இந்த நேரத்தில் கட்டாயம் நாங்கள் ஞாபகப்படுத்துகின்றோம். கடந்த சில தினங்களாக இலங்கை கிரிக்கெட் ரசிகர்கள் மத்தியில் பேசப்படக்கூடிய ஒரு பெயராக இருந்து கொண்டிருக்கக்கூடியவர் தான் ரிஸ்லான் இக்பார். கட்டார் தேசிய கிரிக்கெட் அணியினுடைய புதிய தலைவராக நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய இவர் இலங்கையைச் சேர்ந்தவர். எனவே எங்களுடைய ரசிகர்கள் இவர் தொடர்பில் நிறைய விடயங்களை தேடிக்கொண்டிருக்கிறார்கள், அலசி ஆராய்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் நாங்களும் இவர் தொடர்பில் ஒரு சில முக்கியமான தகவல்களை சேகரித்தோம். குறிப்பாக கண்டியை பிறப்பிடமாக கொண்ட 36 வயதான ரிஸ்லான் இக்பார், இவர் கண்டி கட்டுகாஸ்தோட்டை புனித அந்தோனியார் கல்லூரியில் தான் பாடசாலை கல்வியை மேற்கொண்டிருக்கின்றார். அந்த கல்லூரி அணிக்காக, கிரிக்கெட் அணிக்காக விளையாடி அது மாத்திரமல்லாமல் அந்த அணியினுடைய தலைவராக 2004 செயல்பட்டிருக்கின்றார். அதே போல 2001 முதல் 2004 வரை கண்டி கிரிக்கெட் கழகத்துக்காகவும் இவர் விளையாடி இருக்கின்றார். அதனைத் தொடர்ந்து 2004 குறிப்பாக இலங்கை 19 வயதின் கீழ் அணியிலும் இவர் இடம் பிடித்திருந்ததாகவும் செய்திகள் தெரிவிக்கப்படுகின்றது. குறிப்பாக 2010 தான் இவர் முதல் தடவையாக கட்டார் சென்று அங்கிருக்கக்கூடிய கிரிக்கெட் அணியோடு இணைந்து கொண்டிருக்கின்றார். அதனைத் தொடர்ந்து தொடர்ச்சியாக அங்கு நடைபெறக்கூடிய போட்டிகளில் விளையாடிய அவர் 2019 முதல் தடவையாக கட்டார் அணிக்காக டி20 அறிமுகத்தை பெற்றுக் கொண்டதோடு மாத்திரமல்லாமல் 2021 நடைபெற்ற ஐசிசியின் உலக கிண்ண தகுதிகான் சுற்றில், ஆசிய வலய தகுதிகான் சுற்றில் கட்டார் அணியினுடைய துணைத் தலைவராகவும் இவர் செயல்பட்டிருக்கின்றார். குறிப்பாக ஒரு விக்கெட் காப்பு துடுப்பாட்ட வீரர், மத்திய வரிசையில் களமிறங்கி சிறப்பாக ஓட்டங்களை குவிக்கக்கூடிய ஒரு வீரராக இருக்கக்கூடிய ரிஸ்லான் இக்பார் கட்டார் அணியினுடைய தலைவராக தற்பொழுது செயற்பட்டு வருவதோடு மாத்திரமல்லாமல் அந்த அணியினுடைய பயிற்றுவிப்பாளராகவும் செயற்பட்டு வருவதாகவும் சர்வதேச ஊடகங்கள் வாயிலாக எங்களுக்கு அறியக்கூடியதாக இருக்கின்றது. எனவே இலங்கையைச் சேர்ந்த ஒருவர், எங்களுக்கு தெரியும் கடந்த காலங்களில் இலங்கை அணியில் தமிழ் பேசக்கூடிய வீரர்கள் இடம்பெற மாட்டார்களா, அவர்களுக்கு வாய்ப்புகள் கொடுக்கப்பட மாட்டாதா என்று பல கேள்விகளை நாங்கள் எங்களுடைய பல காணொலியின் வாயிலாக நாங்கள் நிறையவே பேசியிருக்கிறோம். குறிப்பாக முகமது சிராஸ் அபியாஸ்காந்தாக இருக்கலாம், இல்லாவிட்டால் முகமது தில்ஷாடாக இருக்கலாம். இந்த வீரர்கள் திறமையான வீரர்கள், கழகமட்ட போட்டிகளில் திறமைகளை வெளிப்படுத்தி வந்தாலும் இவர்களுக்கு தேசிய அணியில் ஏன் வாய்ப்பு வழங்கப்படுவதில்லை என்ற கேள்வியை நாங்கள் எழுப்பியிருந்தோம். ஆனால் ரிஸ்லான் இக்பார் போன்ற திறமையான வீரர்கள் வெளிநாடுகளில் சென்று இவ்வாறு விளையாடுவதன் மூலமாக எங்களுடைய கிரிக்கெட் அணியில், இலங்கை கிரிக்கெட் அணியில் தமிழ் பேசக்கூடிய வீரர்களுக்கு இடம் கிடைக்கவில்லை என்ற ஒரு கேள்வி எழுப்பப்படுகிறது. இடம் கிடைக்காததன் காரணமாகத்தான் அவ்வாறு திறமையான வீரர்கள் வெளிநாடுகளுக்கு சென்று அங்குள்ள நாடுகளில் தலைவர்களாக, சிறந்த வீரர்களாக செயற்பட்டு கொண்டு வருகிறார்கள். எனவே இது மிகப்பெரியதொரு முன்னுதாரணமாக இருக்க வேண்டும். குறிப்பாக குவைட் அணியினுடைய தலைவராகவும் இலங்கையைச் சேர்ந்த முகமது அஸ்லம் என்பவர் செயற்பட்டுக் கொண்டிருக்கிறார் என்ற விடயத்தையும் இந்த நேரத்தில் கட்டாயம் ஞாபகப்படுத்த வேண்டும். எனவே இவ்வாறு திறமையான தமிழ் பேசக்கூடிய வீரர்கள் இலங்கையிலிருந்து புலம்பெயர்ந்து குடிபெயர்ந்து வெளிநாடுகளில் அங்கு இருக்கக்கூடிய கிரிக்கெட் அணிகளில் விளையாடி வருகிறார்கள். இது இலங்கையை பொறுத்த மட்டும் மிகப்பெரியதொரு இழப்பாக பார்ப்பதோடு மாத்திரமல்லாமல் எங்கே எங்களுடைய தமிழ் பேசக்கூடிய வீரர்கள், கிரிக்கெட் வீரர்கள் என்று கேட்கக்கூடிய எங்களுடைய ரசிகர்களுக்கும் இதுவும் ஒரு சிறந்ததோர் பதிலாக இருக்கும். எனவே எங்களுடைய கிரிக்கெட் நிர்வாகிகள் இது தொடர்பில் நிச்சயம் அவதானம் செலுத்த வேண்டும். நாங்கள் அண்மை காலமாக தொடர்ச்சியாக பேசி வரக்கூடிய வீரர்களாக வியாஸ்கான், முகமது சிராஸ், முகமது தில்ஷாட் போன்ற வீரர்களுக்கு இலங்கை ஏ, இலங்கை வளர்ந்து வரும் அணிகளில் தொடர்ச்சியாக வாய்ப்பு கொடுக்க வேண்டும். இல்லாவிட்டால் அவர்களும் இன்னும் சில நாட்களில், இன்னும் சில காலங்களில் வெளிநாடுகளில் சென்று விளையாடுவதில் எந்த விதமான மாற்று கருத்தும், எந்த விதமான சந்தேகமும் கிடையாது என்பதையும் இந்த நேரத்தில் ஞாபகப்படுத்த வேண்டும். எனவே கட்டார் தேசிய கிரிக்கெட் அணியினுடைய புதிய தலைவராக, கிரிக்கெட் அணியினுடைய புதிய தலைவராக நியமிக்கப்பட்ட ரிஸ்லான் இக்பாருக்கு ThePapare.com சார்பாக நாங்கள் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். கிரிக்கெட் ரசிகர்களுக்கு மிகப்பெரிய விருந்தாக அமைந்த கடந்த 2 மாதங்களாக இந்தியாவில் நடைபெற்று வந்த IPL தொடர் கடந்த ஞாயிற்றுக்கிழமை கோலாகலமாக நிறைவுக்கு வந்தது. ஹர்திக் பாண்டியாவினுடைய தலைமைத்துவம் சகலத்துறையாட்டம் மற்றும் சுப்மன் கில் மற்றும் டேவிட் மில்லர் ஆகியோரது துடுப்பாட்டங்களின் உதவியினால் இந்த முறை IPL தொடரில் அறிமுக அணியாக களமிறங்கிய குஜராத் டைட்டன்ஸ் அணி
சாம்பியனாக மகுடம் சூடி சாதனை படைத்தது. எனவே சாம்பியன் பட்டம் வென்ற குஜராத் அணிக்கு 20 கோடி ரூபாய் பணப்பரிசும், இரண்டாவது இடத்தை பெற்றுக்கொண்ட ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிக்கு 12.5 கோடி ரூபாய் பணப்பரிசும் வழங்கப்பட்டது. இதே இவ்வாறுக்கு இந்த ஐபிஎல் தொடர் இந்த ஆண்டோடு 15 அத்தியாயங்கள் நடாத்தப்பட்டிருக்கின்றன. அந்த அடிப்படையில் இதனை கொண்டாடும் வகையில் ஒரு சிறப்பான ஒரு கலை நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்வதற்கும் இந்திய கிரிக்கெட் சபை நடவடிக்கை எடுத்திருந்தது. எனவே ஏஆர் ரஹ்மான் பாட, ரன்வீர் சிங் ஆட, குறிப்பாக உலகில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய கிரிக்கெட் மைதானமான அகமதாபாத்தில் உள்ள நரேந்திர மோடி கிரிக்கெட் மைதானத்தில் 100,000 மேற்பட்ட ரசிகர்களுக்கு முன்னிலையில் இந்த ஐபிஎல் தொடரினுடைய இறுதிப் போட்டி நடைபெற்றதையும் இந்த நேரத்தில் ஞாபகப்படுத்த வேண்டும். அது மாத்திரமல்லாமல் இந்த 15 ஆண்டு கால ஐபிஎல் அந்த அத்தியாயத்தை, வரலாற்றை ஞாபகப்படுத்தும் வகையில், கொண்டாடும் வகையில் பிசிசிஐ ஆனது உலகில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய கிரிக்கெட் ஜேர்சியை தயாரித்து இந்த போட்டியின் போது மைதானத்தில் காட்சிப்படுத்தினார்கள். அது மாத்திரமல்லாமல் அந்த ஜேர்சியை கின்னஸ் புத்தகத்திலும் இடம் பிடிக்கச் செய்வதற்கும் நடவடிக்கை எடுத்திருந்தார்கள். எனவே அதற்கான வாழ்த்துக்களையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். இது இவ்வாறு இருக்க இந்த முறை ஐபிஎல் தொடரில் விருதுகளை, இந்த முக்கிய விருதுகளை தட்டிச் சென்ற வீரர்கள் யார் என்ற விடயத்தையும் நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். இந்த இறுதிப் போட்டியினுடைய ஆட்ட நாயகனாக ஹர்திக் பாண்டியா தேர்வு செய்யப்பட்டார். அது மாத்திரமல்லாமல் இந்த முறை ஐபிஎல் தொடரை பொறுத்தமட்டில் 1,000 சிக்சர்கள் விளாசப்பட்டது. அது மாத்திரமல்லாமல் 2,000 பவுண்டரிகள் அடிக்கப்பட்டன. அதே போல சுமார் 237 வீரர்களோடு பங்கு பெற்றவருடன் தான் இந்த முறை ஐபிஎல் தொடர் வெற்றிகரமாக நடைபெற்று நிறைவுக்கு வந்திருக்கிறது. அது மாத்திரமல்லாமல் இந்த முறை ஐபிஎல் தொடரில் முக்கிய 7 விருதுகளை தட்டிச் சென்ற வீரர் தான் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியினுடைய ஜோஸ் பட்லர். அதிக ஓட்டங்களை பெற்றுக்கொண்ட வீரராக மாறியிருந்தார். இந்த முறை ஐபிஎல் தொடரில் 863 ஓட்டங்களை பெற்றுக்கொண்டு ஐபிஎல் வரலாற்றில் அதிக ஓட்டங்களை, ஒரு சீசனில் அதிக ஓட்டங்களை குவித்த 2வது வீரர் என்ற பெருமையை பெற்றுக்கொண்டார். அது மாத்திரமல்லாமல் அந்த வீரர், அந்த அதிக ஓட்டங்களை பெற்றுக்கொண்ட வீரருக்கான அந்த ஒரேஞ்ச் தொப்பியையும், செம்மஞ்சள் தொப்பியையும் அவர் பெற்றுக்கொண்டதையும் இந்த நேரத்தில் ஞாபகப்படுத்த விரும்பினார். அது மாத்திரமல்லாமல் இந்த போட்டித் தொடரினுடைய பெருமதிமிக்க வீரருக்கான விருது, அதே போல அதிக சிக்ஸர் அடித்த வீரருக்கான விருது, அதிக பவுண்டரிகளை அடித்த வீரருக்கான விருது, பவர் பிளேயர் ஆஃப் த சீசன் அந்த விருதையும், அதே போல கேம் சேஞ்சர் என்ற விருதையும், அதே போல இந்த போட்டித் தொடரினுடைய தொடர் நாயகன் விருதையும் ஜோஸ் பட்லர் வென்றிருந்தார். எனவே அவருக்கான வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போல இந்த போட்டித் தொடரில் அதிக விக்கெட்டுகளை வீழ்த்திய வீரருக்கான விருதை யுஸ்வேந்திர சஹால் பெற்றுக்கொண்டார். குறிப்பாக அவர் 17 போட்டிகளில் 27 விக்கெட்டுகளை கைப்பற்றி அந்த ஊதாநிற தொப்பியை கைப்பற்றி இருந்தார். இந்த இறுதிப் போட்டி நடைபெறுவதற்கு முன்னதாக இலங்கை அணியினுடைய சுழல் பந்து வீச்சாளர் பனிந்து ஹசரங்க தான் அந்த ஊதாநிற தொப்பியை பெற்றுக் கொண்டிருந்தார் 26 விக்கெட்டுகளோடு. ஆனால் துரதிருஷ்டவசமாக கடைசி நேரத்தில், கடைசி ஓவரில் ஹர்திக் பாண்டியாவினுடைய விக்கெட்டை கைப்பற்றி அந்த தொப்பியை தட்டிச் சென்றிருக்கிறார். எனவே யுஸ்வேந்திர சஹாலுக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போல இந்த போட்டித்தொடரனுடைய வளர்ந்து வரும் வீரருக்கான விருதை சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணிக்காக விளையாடிய இளம் வேகப்பந்து வீச்சாளரான உம்ரான் மாலிக் பெற்றுக்கொண்டார். அதே போல இவர் தான் இந்த சீசனில் 14 போட்டிகளில் அதிவேகமான பந்து வீச்சை, மின்னல் வேக பந்து வீச்சாளராக மாறியிருந்தார். ஆனால் துரதிருஷ்டவசமாக இறுதிப் போட்டியில் குஜராத் டைட்டன்ஸ் அணியினுடைய லுக்கி ஃபேகூசன் அதனை முறியடித்து, குறிப்பாக இவர் 157 கிலோமீட்டர் வேகத்தில் பந்து வீசித்தான் இந்த சாதனை இல்லாவிட்டால் முதலிடத்தில் நீடித்திருந்தார். ஆனால் லுக்கி ஃபேகூசன் கடைசி போட்டியில், இறுதிப் போட்டியில் 157.3 என்ற வேகத்தில் வீசி அவருடைய அந்த விருதை பெற்றுக்கொண்டதையும், அவருக்கும் ஒரு துரதிருஷ்டவசமான ஒரு விடயமாக அமைந்திருந்ததையும் இந்த நேரத்தில் கட்டாயம் ஞாபகப்படுத்த வேண்டும். அதே போல இந்த போட்டித் தொடரினுடைய சிறந்த பெட்டிங் ஸ்ட்ரைக் வீரருக்கான விருதை ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணியினுடைய தினேஷ் கார்த்திக் பெற்றுக்கொண்டார். எனவே வெற்றிகரமாக ஐபிஎல் தொடர் நிறைவுக்கு வந்திருக்கிறது. பல இளம் திறமையான வீரர்கள் தங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தி கிரிக்கெட் உலகில் தங்களை யார் என்று காண்பித்திருக்கின்றனர். அதே போல இலங்கையைச் சேர்ந்த பல வீரர்கள் தங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தியிருந்தார்கள். அது தொடர்பிலான பிரத்யேகமான ஒரு காணொலி, இன்னும் ஒரு காணொலியின் வாயிலாக உங்களுக்கு தருவதற்கு நான் தயாராக இருக்கின்றோம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக இன்னும் சில உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு விளையாட்டு செய்திகளுடைய தொகுப்பை பார்க்கலாம். பங்களாதேஷ் அணிக்கு எதிரான டெஸ்ட் தொடரை கைப்பற்றிய திமுக் கருணாரத்ன தலைமையிலான இலங்கை அணி கடந்த சனிக்கிழமை நாளில் திரும்பியது. ஸ்ரீலங்கன் விமான சேவைக்கு சொந்தமான UL-190 என்ற விமானத்தின் மூலம் பிற்பகல் 3:20 அளவில் கட்டுநாயக்க விமான நிலையத்தை இலங்கை அணி வந்தடைந்தது. இத்தாலியில் வாழ்ந்து வரும் இலங்கையின் குறுந்தூர் ஓட்ட வீரர் யுபுனா பேகோன் ஆண்களுக்கான 100 மீட்டர் ஓட்ட போட்டியில் இலங்கை மற்றும் தெற்காசிய சாதனைகளை முறியடித்து புதிய சாதனை படைத்துள்ளார்.
ஜெர்மனியில் கடந்த புதன்கிழமை நடைபெற்ற என்ஹோல் சர்வதேச மெய்வல்லுநர் போட்டியில் பங்கு கொண்ட அவர் 100 மீட்டர் ஓட்டத்தை 10.06 செகண்ட்களில் ஓடி முடித்து புதிய சாதனையை நிலைநாட்டினார். முன்னதாக இத்தாலியில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை 200 மீட்டருக்கான இலக்கை மற்றும் தெற்காசிய சாதனைகளை புதுப்பித்த யுபோன் 4 நாட்கள் இடைவெளியில் 100 மீட்டருக்கான சாதனையையும் முறியடித்துள்ளமை விசேடம்சமாகும். இதனிடையே அமெரிக்காவில் கடந்த வாரம் நடைபெற்ற NCAA Division 2 அவுட்டோர் ட்ரெக் அண்ட் ஃபீல்ட் சாம்பியன்ஷிப் 2022 போட்டியில் ஆண்களுக்கான உயரம் பாய்தலில் இலங்கையை பிரதிநிதித்துவப்படுத்தி பங்கு கொண்ட உஷான் திவக்க 2.22 மீட்டர் உயரம் தாவி முதலிடம் பிடித்தார். இந்த வெற்றியின் மூலம் NCAA Division 2 பிரிவின் தேசிய சாம்பியனாகவும் அவர் தெரிவாகினார். பாகிஸ்தானுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள இலங்கை மகளிர் கிரிக்கெட் அணி 3 போட்டிகள் கொண்ட T20 தொடரில் விளையாடியது. முன்னதாக நடைபெற்ற முதல் 2 T20 போட்டிகளிலும் பாகிஸ்தான் மகளிர் அணி வெற்றி பெற்று தொடரை வென்றது. இந்த நிலையில் இரு அணிகளுக்கும் இடையில் கடந்த சனிக்கிழமை கராச்சியில் நடைபெற்ற 3வது மற்றும் கடைசியுமான T20 போட்டியில் 4 விக்கெட்டுகளால் பாகிஸ்தான் அணி வெற்றியீட்டியது. இந்த வெற்றியின் மூலம் 3 போட்டிகள் கொண்ட T20 தொடரை 3-0 என்ற கணக்கில் பாகிஸ்தான் அணி முழுமையாக கைப்பற்றியது. இரு அணிகளுக்கும் இடையிலான 3 போட்டிகளை கொண்ட ஒரு நாள் தொடரின் 1வது போட்டி எதிர்வரும் June 1 நடைபெறவுள்ளது. லிவர்பூல் கழகத்துக்கு எதிராக பாரிஸில் கடந்த சனிக்கிழமை இரவு நடைபெற்ற சாம்பியன்ஸ் லீக் இறுதிப் போட்டியில் 1-0 என்ற கோல் வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற ரியல் மெட்ரிட் கழகம் ஐரோப்பிய சாம்பியன்ஸ் லீக் தொடரின் சாம்பியனாக மகுடம் சூடியது. வின்சியஸ் ஜூனியர் போட்ட கோலின் மூலம் வெற்றியீட்டிய ரியல் மெட்ரிட் கழகம் 14வது தடவையாக ஐரோப்பிய சாம்பியன்ஸ் லீக் சாம்பியன் பட்டத்தை சுவீகரித்தமை குறிப்பிடத்தக்கது. இந்த வாரமும் விளையாட்டு கண்ணோட்டம் நிகழ்ச்சியின் வாயிலாக பல்வேறுபட்ட முக்கியமான விளையாட்டு செய்திகளை நாங்கள் தொகுப்பாக வழங்கியிருந்தோம். இன்னும் பல உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு விளையாட்டு செய்திகளை உடனுக்குடன் மும்மொழிகளிலும் அறிந்து கொள்ள தெரிந்து கொள்ள www.thepapare.com என்கிற எங்களுடைய விளையாட்டு இணையதளத்தை பார்வையிடுங்கள். அது மாத்திரமல்லாமல் எங்களுடைய காணொளிகளை பார்வையிட த பாப்பரே தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், லைக் செய்யுங்கள், உங்களுடைய நண்பர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். அடுத்த வாரமும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.